மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்குகிறார். ராஜ்குமார், இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? யார் அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? பூங்குழலி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய தொகுதிகளில் நேற்றைய தினம் பொறுத்தவரை திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிவிக்காமல் இருந்தார்கள். நேற்று மாலை திருநெல்வேலி தொகுதிக்கு ராபர்ட் புரூஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இன்று வரை இன்னும் மயிலாடுதுறை தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு இல்லாமல் இருக்கிறது. இதனால் திமுக கூட்டணியில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் யாருக்காக நாம் வாக்கு கேட்பது, அதே போன்று திமுக கூட்டணியில் அனைத்து தொகுதியிலும் தேர்தலுக்கான பணியை தொடங்கிவிட்டார்கள். அதே போன்று மயிலாடுதுறையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம் உள்ளிட்ட எந்த பணிகளையும் முழுமையாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதற்கு காரணம், தற்போது வரை மயிலாடுதுறை தொகுதியில் வேட்பாளர் அறிவிப்பு இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் பணியை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய தலைமைதான் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துக் கொண்டு வருகிறது. ஏற்கனவே திமுக வசம் இருந்து மயிலாடுதுறை காங்கிரசிடம் வந்திருக்கக்கூடிய காரணத்தால் இதில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு கொடுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறையில் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று விருப்பமனுவை வழங்கியிருந்தார்கள். ஆனால் முக்கிய நிர்வாகிகள் இந்த தொகுதியை கேட்டுப் பெறுவதற்கு அகில இந்திய தலைமையிடம் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் காரணமாக தான் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது அகில இந்திய தலைமை காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக திருநாவுக்கரசர், திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எம்பியாக இருந்த திருநாவுக்கரசர் மயிலாடுதுறை தொகுதியை கேட்கிறார். அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் போட்டியிட வேண்டும் என்று கேட்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிசங்கர் ஐயர், அவருடைய மகள் போட்டியிடுவதற்காக அவர் கேட்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த கே எஸ் அழகிரியும் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஏற்கனவே அவர் கடலூர் தொகுதி எதிர்பார்த்தார். ஆனால் கடலூர் தொகுதி வந்து விஷ்ணு பிரசாத்துக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். எனவே கே எஸ் அழகிரியும் மயிலாடுதுறை தொகுதியை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று இந்த முறை இஸ்லாமியருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியிலும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதன்படி பார்க்கும்போது மீரா உசைன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை அணியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. அதே போன்று அசினா சையத், இவர்களுடைய பெயர்கள்லாம் பேசப்படுகிறது. இதில் கேட்கப்படக்கூடிய நிர்வாகிகளும் தங்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்துவதன் காரணமாகவே அகில இந்திய தலைமை யார் வேட்பாளர் என்று அறிவிப்பதில் காலதாமதம் தொடர்ச்சியாக ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். எனினும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள். அதை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது மாநில நிர்வாகிகள் தெரிவிக்கும் பொழுது இன்று நிச்சயமாக மதியம் நேரத்திற்குள் டெல்லியிலிருந்து வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று தெரிவிக்கிறார்கள். எனவே இன்று மதியத்திற்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று கூட்டணி கட்சியினரும் உடனடியாக வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.